ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவல் ட்ரெஸ்ஸிங்கன ஆர் கேம் பிளே தான் பார்க்க போறோம். கடைசி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு TOUGG அந்த டைனோசர் பார்த்தீங்கன்னா டீம் பண்ணிட்டு வந்திருப்போம். அது பார்த்தீங்கன்னா உடம்பு மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எர்த்து கட்ஜிலாவை டீம் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. கைஸ், ஒன்னே ஒன்று சொல்லிட்டா எர்த்து கட்ஜிலான் மேபி ஸ்டோரி இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆர்க்கில் அந்த மாதிரி ஒரு மோடே கிடையாது கைஸ், நான் தேடி பார்த்துட்டேன். ஸோ அதனால எர்த்து கட்ஜிலாவை மறந்துட வேண்டியதான். மற்ற எல்லா கட்ஜிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் பண்ணிடலாம். இவன் மேலே சவுண்ட் விட்டுக்கிட்டே இருக்காடி, என்னடா வேண்டு நயன் சவுண்ட் விட்டுக்கிட்டே இருக்கான் கைஸ். கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பான்னு பார்த்தா சட்டியாட சவுண்ட் விட்டுக்கிட்டே இருக்கான். சரி இருங்க, பேக் வேறு வெயிட்டாக இருக்கும் போல இருக்குது, கொஞ்சம் இருங்க, எல்லாத்தையும் ட்ரா பண்ணிட்டு போவோம். தேவையில்லாத ஏதாச்சும் இருந்தால் இப்போதைக்கு இந்த ஆர்டிஃபேக்டெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லைங்க. அதனால முக்கியமானது அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கீழே போட்டுடலாம். ஏன்னா அதுவே 10 கிலோ இருக்கும் போல இருக்குது. அதை மட்டும் ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் அதை மட்டும் ட்ரா பண்ணி விட்டுறலாம். வேறு ஓகே, தேவையில்லாத எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே போட்டாச்சு. சரி இன்றைக்கி நம்ம என்ன டீம் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் ஒரு கிரியேச்சர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிரியேச்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு படத்தில் வில்லனாவோ இல்லை நல்லவனாவோ வரும், இல்லை வில்லனாக தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த கிரியேச்சர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் பண்ண போகிறோம். பேருக்கு வர எனக்கு தெரியாது கைஸ், அதோட பேர் பட் பார்க்குறக்கு வேறு லெவலில் ஒரு மாதிரி புது கிரியேச்சர் தான். என்னங்காச்சு இவனுக்கு வேறு அடிக்கடி சிக் ஆகிக்கிட்டே இருக்கு, என்னாச்சுன்னு தெரில. டக்குன்னு நம்ம கொஞ்சம் தூரம் பறந்துட்டு, ஏன்னா வேறு பறப்பவனை எடுத்துகிட்டு போனோம்னு வைங்களேன், இவ்வளோ தூரம் கூட பறந்து போக முடியாது, மற்றவனுக்கு அடித்து நம்மளை சாவடிச்சிருவானுங்க. சரி லெட்ஸ்கோ, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வேணால் இவனை கீழே இறக்கி விட்டுறலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ டீம் பண்ண போட கிரியேச்சரும் பார்த்தீங்கன்னா கேஓ டீம் தான். ஸோ நம்மக்கிட்ட மேக்ஸிமம் டார்பர் இருக்குது, அதை ஒரே ஒரு அம்புட்டு அதை மயக்கம் போட வச்சு அதுக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன வச்சு டீம் பண்ணுறேன்னு தெரியல. இருங்க, ஸ்பை கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, யாராவன் குவாட்சல் ஆட்ருங்க. டே குவாட்சல், நீ 10 டைம் இப்படி அடித்து பறந்து போகிறக்குள்ள நான் 2 டைம் அடித்து பறந்து போயிருவேன்டா. ஏன்னா என்கிட்ட பெருசாக இருக்குடா, பெருசாக இருக்குது. என்னது பெருசாக இருக்குது? ரக்கையை சொன்னங்க, இந்த கிடோ ரக்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. 2 இது தான், இப்படி அடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா பறந்து ரொம்ப தூரத்துக்கு போயிடும். வேறு எதுவும் நான் சொல்லிங்க, நீங்கள் இது எதுன்னு நினச்சிக்காதீங்க. ஏஸ் ஃபைனலி அவனை ஸ்பாட் பண்ணியாச்சு, இவனத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சிவன் பேர் பார்த்தீங்கன்னா ஃபெமுட்டோவாம்மா. ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ இறங்கினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டே அவனை கிரியப்பில் ஏற்றணுங்க. ஐயோ, அது மாதிரி ரொம்ப மேலே இருக்கானே, என்னங்க இவ்வளோ மேலே இருக்கான். ஆ ஓகே, அவனை பார்த்தீங்கன்னா இது பண்ணியாச்சு. டே என்னங்க கண்ணுக்கு தெரில, 2.5 மணிக்கிறாங்க. அடா டே, கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிறது 2.5 ஆகக்கூடாதடா. பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2.5 இல்லைங்க. டே என்னடா நடக்குது, அவன் என்னங்க பண்ணுறான். ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவனை ஸ்பாட் பண்ணியாச்சு. கைஸ் எதோ ஒரு மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? இல்லை எனக்கு தான் டிஃப்ரெண்ட் தெரியுதா? கேம் ஏதோ ஒரு மாதிரி மயமயன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. நேற்று நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, நம்ம அவனை டீம் பண்ணியில. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மயமயன்னு இருக்கிற மாதிரி இருக்குது கைஸ், என்னாச்சுன்னு தெரில. புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மயமயன் இருக்குது, நின்னம்னா அந்தளவுக்கு தெரில, பட் ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா மயமயன் தெரியுது. சரி எனிவே அவனை பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பண்ணியாச்சு, அம்புடுவோமா போடுறான். அவ்வளோதான் கைஸ், அவன் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. டக்குன்னு போய் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரைமீட், ஆல்ரெடி நேற்று நம்ம வேட்டையானம்ல ப்ரைமீட்டு இந்த DOUGH வச்சு, சரி DOUGHGHனே வந்துக்கிட்டு இருக்குங்க. இங்கே ஆக்சஸ் பண்ண முடில, இருங்க வயிற்று மேலே ஏறி நிற்க முடியுமான்னு பார்க்குறேன். டி மேலே போடா, மேலே போடா, மேலே போய் நிற்க முடிஞ்சால் சூப்பராக இருக்கும். நின்றுறான். ஓகே மேலேயே பார்த்தீங்கன்னா நிற்கிறான். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்வென்ட்ரியில் நம்ம ப்ரைமீட் வைக்கணும். ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா ப்ரைமீட் வச்சாச்சு, அவன் பார்த்தீங்கன்னா டீம் ஆக ஆரம்பிச்சிட்டான். டீ உன் தலையிலேயெல்லாம் என்னடா இருக்குது, எதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது இன்றைக்கி. ஏதாச்சும் பக்கு கீது ஆகிப்போச்சா, இல்லை நமக்கு நார்மலாக தான் இருக்கான்னு தெரில. சரி எனிவே அது நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இவனை டீம் பண்ணி முடிக்க போகிறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டீம் பண்ணியாச்சு கைஸ், ரைடு கொடுத்துட்டு நம்ம இவன் பேக்கில் இருக்கிற மீட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஸோ இவனை வச்சு இன்றைக்கி கொஞ்சம் நிறையா சம்பவம் பண்ண வேண்டியிருக்கு, ஐ மீன் இவனுக்கு லெவலப் பண்ண வேண்டியிருக்கு. எப்படி இருக்கான்னு பாருங்களேன். டே 1, 2, 3, 4, 5, 6 கால், அது இல்லாமல் மறுபடியும் 2 கையாட்டம் சென்டரில் இருக்குங்க. சரி ஃபஸ்ட்டு பவர் என்னென்னு பார்ப்போமா. ஓ முன்னாடி இப்படி தள்ளுற மாதிரி தள்ளி டேமேஜ் பண்ணுறானா. ஓகே செகண்ட் பவரு கீழே நிலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பூம் எஃபெக்ட் மாதிரி ஒரு டேமேஜ் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் பண்ணலைங்க. வேறு பவர் என்னடா இருக்குது, போடு. கத்துறாங்க, அவன் கத்துறதை கத்திங்களா, இன்னொரு கத்துறான், கத்த மாட்டேங்கிறான். சரி கொஞ்ச நேரம் கழிச்சு கட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னடா பண்ண, 2 கால தூக்கி அடிச்சியா. சரி ஓகே வேற
என்னங்க வேற ஏதோ புதுசாக பண்ணுறாங்க, நாலு காலையும் தூக்கி போட்டு எல்லாமே அந்த மாதிரி அந்த பூம் அட்டாக் போடுற மாதிரி தாங்க இருக்குது. வேற எதுவும் பெருசாக இல்லை போல் இருக்குது. நான் கூட ஏதாச்சும் நிறைய பவரெல்லாம் போடுவான்னு நினச்சேன், பட் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. எல்லாம் சும்மா என்னடா பண்ணுறேன், ஐயோ நாளத்தை பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க, அது ஒரு பவராடா. சரி நெக்ஸ்ட்டு, அப்படியே போட்ட பவரே தான், வேறு எதுவும் இல்லை. சரி எமோட் இருக்கா? ஆமாங்க, எமோட் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அடே வேணாடா, காப்பிரைட் விழுந்துடும். போதுண்டா போது, ரொம்ப ஆடாத. சரி நெக்ஸ்ட்டு, மறுபடியும் இன்னொரு பார்த்தீங்கன்னா ரெமோட்டு, இதுக்கும் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் விழுந்துரும்னு நினைக்கிறேன். ஏங்க அப்படியே போட்ட மாதிரியே இப்போ எமோட் கொஞ்சம் ஸ்பீடாக போடுறான். டே என்னடா இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன், போது நிறுத்துறா, போக போக ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க. கீழே படுத்துக்கிட்டேன்றா பண்ணுறா, டே போதுன்னா நிறுத்துறா, டே 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 டே. சரி அவன் தப்பு பண்ணிட்டேங்க, ஏங்க இவன் என்னங்க ஆச்சு, அவாடி நிறுத்த போகிறாங்க. அடி தெரியாமல் எமோட் போட்டேன்டா சக்தி. வேறு எதாச்சும் பவர் இருக்கான்? வேறு எந்த பவரும் இல்லை கைஸ், இவனை எதுக்கு டைம் பண்ணுன்னு தெரியவில்லை. பட் பார்த்தீங்கன்னா புது கிரியேச்சர், வேறு ஒன்றும் இல்லை. போகலாம் போடா ஸ்பீட் ரன், எவன் குறுக்கால் நின்னாலும் அடித்து தம்சம் பண்ணிட்டு போயிடுவான். ஒருக்கா கற்று அவன் கேட்குறாங்களாமா. ஏங்க எவனோ ராக்கெட் லான்ச்சர் விட்றாங்க, எவனோ ராக்கெட் லான்ச்சர் விட்டது. கிங் ஆங்கா இருக்குமோ, கிங் ஆங்கா அவ்வளோ சீக்கிரம் ராக்கெட் லான்ச்சர் விடாது. அது கிங் ஆங்கா அப்பக்ஸ் பித்திக்க சாமாங்க, அவன் தான் விடுவான் போல இருக்கு. போடுறான் என்ன, ஒரே அடியில் செத்து போயிட்டான். ஏர் அட்டாக் வேற வருதுங்களே, ஏர் அட்டாக் எப்படி அட்டாக் பண்ணுறேன்னு எனக்கு தெரியவில்லை. ஏர் அட்டாக் இவனை வச்சு நம்ம அட்டாக் பண்ண முடியாது. சரி வாங்க நம்ம கிளம்பலாம், நம்ம மேண்டிகோர்ட்டி எல்லாம் நம்ம ஏரில் ஃபைட் கட்ட முடியாது. போகலாம் போடாடி. ஏங்க துரத்திக்கிட்டே வராங்க மேண்டிகோரு. டீ ஏர் அட்டாக் எனக்கு பண்ண தெரியாதுடா, அதில் ஏர் அட்டாக்கும் இல்லைடா. கைஸ் இவனுக்கு கால் பெருசாக இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் தூரம், ஐ மீன் ரொம்ப டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிராஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். மற்ற டைனோசரோட கம்பேர் பண்ணியில ஐயோ மேலே துரத்திக்கிட்டே வரானே. டே ஹெல்த்தை போடுறா டே, அவனை நம்ம எதுவுமே பண்ண முடியாதாட்ருக்கு. வீடு வரைக்கும் துரத்திக்கிட்டே வருவானா. நீங்கள் போயிட்டாங்க. சரி ரிக்ஸ் இருக்குங்க, மெகா ரிக்ஸாட்ருக்கு, மெகா டீரெக்ஸ் ஏதாச்சும் பண்ணலாமா? இருங்க நமக்கு லெவலப் பண்ணிட்டுருக்கு, லெவலப் பண்ணிட்டு நம்ம இது பண்ணுவோம். கைஸ் லெவலப் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன், இப்போ முன்னாடி தான் நிற்கிறானுங்க. அப்படியே நம்ம வாக்கிங் போய் முடிச்சு விட்றலாமா? போட 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 போட, ஸ்பைனோ செத்துச்சா? ஸ்பைனோ செத்துச்சு, பட் மெகா பார்த்தீங்கன்னா செத்த மாதிரி தெரியல. எவ்வளோடா ஹெல்த்து, டேமேஜ் ஆகலையா? இருறா அதுக்கு வேறு ஏதாச்சும் பவர் போடுவோமா? போடுற போகிறேன், இது என்ன பவர்னு தெரியலையே, நசுக்கிடுவானா? போடு. டீரெக்ஸ்க்கு முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு அட்டாக்கு, பட் பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஏங்க இவனும் பவர் தாங்க, பட் கிரவுண்டுக்கு மட்டும்தாங்க, யாருக்கு செட் ஆக மாட்டான். இவனுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு மாதிரி லைட் எஃபெக்ட் வர மாதிரியெல்லாம் பவர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும், பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்கல. சரி வாங்க நம்ம நம்ம வீட்டுக்கு போகலாம் கைஸ். அதுக்கப்புறம் கிரவுண்டு பாஸ் ஃபைட்டு ஓரளவுக்கு பெரிய, எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஃபைனல் பாஸ் ஃபைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சீரீஸில். ஓரளவுக்கு பவராக தான் கைஸ் இருப்பான் போல இருக்கு. ஸோ அந்த பாஸ் ஃபைட் சீக்கிரமாக பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா இது பண்ணிடலாம். ஸோ இந்த மேப்பில் இருக்கிற பாஸ் ஃபைட்டு எனக்கு தெரிஞ்சு பண்ண வேணாம் கைஸ், ஏன்னா அது மொக்க பாஸ் ஃபைட்டு தான், ட்ராகன் பாஸ் ஃபைட்டு தான். நம்ம அதுக்கு யாரெல்லாம் கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த மேப்பில் மோடு போட்டதுனால நம்ம மோடேடு மட்டும் விளையாண்டுக்கலாம் ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மேப் பாஸ் ஃபைட் பண்ண வேணாம், மோடில் என்ன பாஸ் ஃபைட் இருக்கோ அது மட்டும் நம்ம பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் முடிச்சுக்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். டே ஒருக்கா கத்துறா கத்துறா கத்துறா, எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பயங்கரமாக கத்துறான். இவனுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட் ஆகிடுச்சு. ஹீல் பண்ணுறான் ஹீல் பண்ணுறான். நம்ம ஆலைகளுக்கு பாஸ் ஃபைட் வர மாதிரி தான் இருக்கான் ஓரளவுக்கு கிரவுண்டுக்கு ஓகேங்களா? இப்போ ரொம்ப பெருசாக இருக்கான், வேறு எந்த பெருசாக பவரெல்லாம் இல்லை. இருங்க அவன் மேலே ஏறி சுற்றி பார்க்க முடியுமா? ஏங்க சுற்றி பார்க்கலாம் தாங்க போல இருக்குது. வயிற்றில் ஏதோ ரெட் கலரில் இருக்குது, அவ்வளோ பெருசாக என்னென்னு தெரியலங்க. பார்த்தீங்களா வயிறு, அதுதான் ஹார்ட் அட் இருக்குதுங்க. பார்த்தா இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கை, ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ரெண்டு கை நாலு ஆறு கால், அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. இவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்தில் ஒரு வில்லனாக வந்திருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ், நானும் பார்த்துருக்கேன். பட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, பட் கண்டிப்பாக பார்த்துருக்கீங்கன்னா நான் பார்த்துருக்கேன். வேறு எந்த பவருமே இல்லை கைஸ், நான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டு காமிச்சேன்ல அந்த பவர் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த பவரும் புதுசாக இல்லை கைஸ். எவனாச்சும் ஒருத்தனை அடிப்போமா? ஒரே ஒருத்தனை மட்டும் அடிச்சுட்டு நம்ம இது பண்ணால் கரெக்டாக இருக்கும். டே எவனாச்சும் வாங்கலேண்டா, அங்கே பார்த்தீங்கன்னா வைவன் இருக்குது, வைவன் அட்டாக் பண்ணுவோமா? ஏன் இது இருக்குதுங்க,
வைவனோட எக்கு. அப்போ நம்ம அதை பீட் பண்ணிவிட்டு வைவனை எடுத்துருவோமா? திரும்பிடா என்னங்க திரும்புறதுக்கு ரொம்ப இது பண்ணுறான். வைவன் அட்டாக் பண்ணுறான்னா ஓகே, அப்பக்ஸ் ஃபயர் வைவன் ஹாஸ் பீன் டிஃபீட்டட். இங்கே அவனு வந்தானே அவனை அட்டாக் பண்ணிடலாங்க. அந்த ஃபயர் வைவன் பீட் பண்ணிவிட்டு நம்ம அந்த எக் எடுத்துருவோம். கூட அதையும் பீட் பண்ணியாச்சு. டீச்சர்லாம் இங்கேறான் இங்கேறான். நான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த எக் எடுத்துகிட்டு வந்துடுறேன். போடா 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 போடா. இங்கே வந்தால் எவ்வளோ பெருசு இருக்கான்னு பாருங்கள். ஏங்க இவன் மேலே ஏறக்கே ஒரு வருஷம் ஆயிரும் போல இருக்கேன். ஏங்க இவ்வளோ பெருசாக இருக்கான். ஓகே ஃபைனலி பீட் பண்ணியாச்சுடா. எக்கை கொடுங்கடா. ஓகே எக் எடுத்தோன்னே நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. போடா மேலே போடா மேலே. இன்னொருக்கா ட்ரைவ் கொடுத்துருவானா? ஓகே ஃபைனலி ஃபைனலி அந்த எக்கை வச்சு நம்ம பொரிய வச்சு நம்ம ஆர்மியில் பார்த்தீங்கன்னா அவனை சேர்த்திக்கலாம். ஓகேங்களா? சரி கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வேறு லெவலில் இவனை டேம் பண்ணிட்டு வந்திருப்போம். பவரான்னு கேட்டிங்கன்னா பவர் தான் கைஸ். பட்டு நம்ம எதிர்பார்க்கணும் தெரியுமா? அப்படியே லைட் அடித்து டம்மு டும்முன்னு இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இவன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக குத்துறதுனா குத்துறான், உதைக்கிறதுனா உதைக்கிறான், இல்லையா ஸ்பீடாக ஓடுறதுனா ஓடுறான். அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் இவன் பார்த்தீங்கன்னா இந்த க்ரியேச்சர் பார்த்தீங்கன்னா பவராக இருக்குது. கண்டிப்பாக இவனுமே பாஸ் ஃபைட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பட்டு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி கைஸ், இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு லெவல் ரசிகான ஆர் கேம் ப்ளே வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை. சி கைஸ் எல்லாருக்கும் பை. டே ஒருக்கா பை சொல்லிடுறான். அவ்வளோதான்.